ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி அம்மு சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உடனுக்குடனே வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து குடம்புளி, ஒரு பூசணிக்காய் மாதிரி இருக்குங்க பாருங்கள். பழமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து இது பூசணிக்காய், இந்த குழம்புக்கெல்லாம் காசுவாங்கள்ல, சேம் அதே மாதிரி தாங்க இருக்கும். பூசணிக்காய் வடிவத்தில் இருக்குது பாருங்கள். ஆனால் இது வந்து ஒரு புளி வகைங்க, புளி வகை சார்ந்தது பாருங்கள். ஃப்ரூட் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு ஹெல்த்தியான பிளான்ட்டு, இத்த குடம்புளி பிளான்ட்டு நம்மக்கிட்ட ஹெல்த்தியான பிளான்ட்டு இருக்குங்க பாருங்கள். இது வந்து குயிக்காக காய் வைக்கிற ஸ்டேஜ் இல்லைங்க, குயிக்கே ஈல்டிங் வர ஸ்டேஜ். இது அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மீன் குழம்புக்கு. அதிகமாக கேரளா சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, மீன் குழம்புக்கு தாங்க இதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து புளி வகையை யூஸ் பண்ணுவோங்க. புளி வாழ்வாலாக இருக்கும். நாம் யூஸ் பண்ணுற புளியெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்வாலாக இருக்கும் புளி. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப், பூசணிக்காய் ஷேப்பில் இருக்கிற புளியை தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இதுலேருந்து ஆயில் ஐட்டம், ஆயிலாகவும் எடுக்கிறாங்க. வெளிநாட்டிலலாம் இது ஆயிலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்மக்கிட்ட வந்து ஒரு 4 feet ஹைட்லி இருக்குது, ஒரு 3.5 feet ஹைட்லி இருக்குங்க பிளான்ட்டு. அதே உங்களுக்கு ஸ்மால் பிளான்ட் வேணுனாலையுமே நம்மக்கிட்ட அவைலபிளுங்க. இதை வந்து நம்ம புளி எப்படி ஒரு கருப்பு கலரில் இருக்கிறத தான் யூஸ் பண்ணுவோங்க. அதே மாதிரி இந்த புளியுமே நல்லா கருப்பாக இருக்கும் போது யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது வந்து கிராஃப்டட் பிளான்ட்டு தாங்க பாருங்கள். இது ஒட்டி கீழே வருது, ஒட்டி கீழே இந்த மாதிரி வர்றது வந்து காய் வைக்காது. நம்ம இதை வந்து கழித்து விட்டுறணும். அதே மாதிரி இந்த கவர் ஒட்டு கட்டியிருக்காங்கல்ல, இந்த கவரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணுங்க, கழத்தி விட்டுறணும். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து டைட்டாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோ, செடி நல்லாவே வளராதுங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒட்டு கட்டின்கிற இடத்துக்கும் மேலே ஸ்டெம்மோட இதுவும் பாருங்கள், மேலே ஸ்டெம்மு வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இந்த ஒட்டு கட்டின்கிறத பார்த்திங்கன்னா முரட முரடாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த பிளான்ட் வாங்கினாலுமே சரிங்க, இந்த ஒட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடணும். அதே மாதிரி கேட்குவீங்க, அக்கா ஒட்டு கட்டினுங்கிறத மண்ணில் மூடிடணுமான்னு கேட்கும். கண்டிப்பாக மூடணுங்க. கீழே ஒட்டு கட்டினோம்னா கண்டிப்பாக மூடிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கீழே வர துளுரும் தெரியும். ஏன்னா காய் வைக்காத துளுர், அது வந்து நாட்டு செடின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா விதைச்செடின்னு சொல்லுவாங்க. அந்த செடி வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ஹீல்டிங் வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மண்ணுக்குள்ளே நல்லா வச்சு ரப்பிட்டீங்கன்னா வச்சுக்கோ, உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இதே மேலே வந்து எது ஒட்டுலேருந்து வருது, எது ஒட்டுக்கு மேலே வருதுன்னே தெரியாது, உங்களோட ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தால் கொஞ்சம் ஒட்டு வந்து உள்ளே வச்சுருங்க. அதே மேலே ஒட்டு கட்டி இருக்காங்களேக்கா, நாங்கள் எப்படி வந்து பேக் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. மேலே இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஏன்னா அது வரைக்கும் நம்ம வந்து மண் போட முடியாது, அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பண்ணுறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா இது வந்து இது வரைக்கும் இந்த ஒட்டுக்கு கீழேயே நம்ம மண் போட்டு பேக் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி இருந்தால் வச்சுக்கோ, காற்று இல்லைன்னா செடி நல்லா வளர வளர செடி வந்து உடஞ்சிரும், இல்லைன்னா சாஞ்சிரும், ஒரு பக்கமாக சாஞ்சிரும். அதே நம்ம ஓரளவுக்கு வந்து பேக் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் நல்லா க்ரோத் ஆகும், நிறைய ஃப்ரூட் வைக்கும். எப்போயுமே பேக் பண்ணும்போது ஒரு சில பிளான்ட்டுக்கெல்லாம் கோகோ பீட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு சில பிளான்ட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணும். இதுக்கு நீங்கள் வந்து கோகோ பீட் யூஸ் பண்ணலாம், ரெட் சாயில் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ஒரு மாதத்துக்கோ இல்லை ஒரு 15 நாளைக்கோ ஏதோ ஒன்று ஆட்டுரும் மாட்டுருவா, உங்கள்கிட்ட என்ன உரம் இருக்கோ அதை வந்து போடலாம். இப்போ டிஏபி வச்சுருக்கீங்கன்னா டிஏபி கொஞ்சோண்டு போடலாம், இல்லை ஆட்டேரு மாட்டேரு டிஏபி எங்கக்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, இந்த மண்ணை வந்து நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு இந்த அடி கொஞ்சம் போட்டு அப்புறமா மூடி விட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. எப்போவுமே உரம் போட்டாலையும் இல்லை ஆட்டேரு மாட்டேரு போட்டாலையும் கண்டிப்பாக தண்ணி ஊற்றுனுங்க. போட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோ, செடி ஃபுல்லாக காஞ்சிரும் பாருங்கள். நம்மக்கிட்ட ஒரு ஹெல்த்தியான பிளான்ட்டாக தான் இருக்குது, புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது வந்து 4 feet ஹைட் இருக்குது. இந்த பிளான்ட் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து மீன் குழம்புக்கெல்லாம் நல்லா சுவையுடையதாக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி தான் சொல்லக்கூடியதுங்க. இது சின்ன செடியை வாங்கி வச்சாலையுமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் வந்துடும். எல்லாமே மெச்சூரான பிளான்ட்டு தாங்க நம்மக்கிட்ட இருக்கிறது.
இது எல்லாமே அவைலபிள், புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து 2 கொரியர் ஆஃபீஸ் அவைலபிளாக இருக்குதுங்க. எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட், மேட்டூர் பார்சல் சர்வீஸ், எஸ்டி கொரியருங்க. மேட்டூர் பார்சல் சர்வீஸ்னால் ஒரு கொரியர் சார்ஜ் வந்து 160 வருங்க. நீங்கள் வந்து கொரியர் ஆஃபீஸில் போய் பேமெண்ட் பண்ணிவிட்டு பார்சலை வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும், எங்களுக்கு பேமெண்ட் பண்ண வேண்டாம். அதே எஸ்டி கொரியர்னால் எங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. கொரியர் சார்ஜு, பேக்கிங் சார்ஜு, பிளான்ட்டோட அமௌண்ட்டு எஸ்டி கொரியர்னா எங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே எம்எஸ்எஸ்னால் பிளான்ட்டோட அமௌண்ட்டும் பேக்கிங் சார்ஜு மட்டும் எங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தாங்க கொரியர் சார்ஜ் கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதே எம்எஸ்எஸ்னா அட்ரஸ் கொடுக்குறீங்கன்னா நியர்பை அட்ரஸ் கொடுத்துடணும். எம்எஸ்எஸ் ஆஃபீஸ் எங்கே பக்கமாக இருக்கோ அந்த அட்ரஸ் கொடுத்துருங்க. அதே சேம் எஸ்டி கொரியர்னா எஸ்டி கொரியர் உங்கள் ஊரில் பக்கம் எங்கே இருக்கோ அந்த அட்ரஸும், வீட்டு அட்ரெஸ்ஸு, பின்கோட் நம்பரோடு கொடுத்துடணும். கரெக்டான அட்ரெஸோடு கொடுத்துருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல், பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.